வணக்கம். ஜஸ்டிஸ் ஃபார் பொந்தாரணி இப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து நேற்று நைட்லேருந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிருக்கு ட்விட்டர்லையும் சரி இல்லை சோசியல் மீடியாலையும். ஸோ என்ன பிரச்சனை, என்னென்னா ஜஸ்டிஸ் ஃபார் பொந்தாரணிக்கு எக்ஸ்பிளைன், அதுக்கு பின்னாடி என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதை பார்த்ததுக்கப்புறமா கண்டிப்பாக அதை அவங்கள்ட்ட சொல்லி ஆகணும், அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணி ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும். நம்ம மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருமே அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். அதனால் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன தான் ஆச்சு ஜஸ்டிஸ் ஃபார் பொந்தாரணி, இந்த வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போதே மிஸ்டர் கே கே நான் காத்தின்னு கூப்பிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் ஃபார் பொந்தாரணி, யார் இந்த பொந்தாரணி, என்னாச்சு அப்படிங்கிறத ஒரு கதை மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மளை ரொம்ப பெருமைப்படுத்தினா கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற சின்மயா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் 12th படிச்சுட்டு வர ஒரு பெண் தான் பொந்தாரணி. அவங்க நல்லா படிக்கிற ஒரு பொண்ணுன்னு சொல்கிறாங்க, படிக்கிற ஒரு பொண். இந்த லாக்டவுன் பீரியடில் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாஸில் ஒரு சாரால் மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ஸ்டாஃபால் செக்ஸுவலாக ஹராஸ் பண்ணப்படுறாங்க, செக்ஸுவல் டார்ச்சர் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்ஸுவல் டார்ச்சர் ஆகிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க, எங்கள் வீட்டில் சொன்னால் நம்மளை வந்து ப்ராப்ளம் ஆகிடும், நம்மளை படிக்க விட மாட்டாங்கிறத பயந்து, எங்கள் நம்மையும் தப்பாக நினச்சிடுவாங்கிற ஒரு பயத்தினால இதை வீட்டையும் சொல்லாமல் யார்கிட்டையுமே சொல்லாமல் அவர் பண்ணுற இந்த செக்ஸுவல் டார்ச்சரை தனக்குள்ளேயே ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுட்ருக்காங்க. ஒரு பாயிண்ட் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த சார் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வேணாம் இந்த மாதிரி வேணாம் சார்ட்டே சொல்லிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் இந்த சார்ட்டை போய்ட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு ஸ்கூல் போயிடுங்க, நான் வேறு ஸ்கூல் மாறிடுவாங்கிற மாதிரி அந்த சார்கிட்டே போய் சொல்கிறாங்க. பட் அவர்கிட்டே அது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் வரதுனால இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க, இவங்களால் படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. சரி, திடீர்னு போய்ட்டு அவங்க ஒரு பெண், ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு பெண், சுய புத்தி இருக்கிற ஒரு பெண் என்ன பண்ணுவாங்களோ அதை தான் பண்ணுறாங்க. நேராக அவங்களோட ஸ்கூல் பிரின்ஸிபல் மேம்கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய்ட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம ஸ்கூல் ஸ்டாஃப் ஒருத்தர் இந்த மாதிரி செக்ஸுவலாக டார்ச்சர் பண்ணுறாரு மேம் சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படி அந்த பிரின்ஸிபல் மேனுக்கு சுய புத்தி இருந்திருந்தால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பஸ்ஸில் போகிறப்ப இடிக்கிறது இல்லையா அந்த மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள இடிச்சிருந்தா மேபி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களோட பொண்ணையோ அவங்களோட பேத்தியையோ இல்லை அவங்களே இடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த பெயின் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூலில் படிக்கிற காசு கட்டி படிக்கிற ஏதோ ஒரு பெண் தானே, ஏதோ ஒரு பொண்ணு தானே போயிட்டு போகுதுங்கிறதுனால அந்த திமுறில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட நம்ம பஸ்ஸில் இடிக்கிற மாதிரி நினச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்ஸிபல் மேம் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி மனசாலையும் உடம்புலையும் ரொம்ப பாதிக்கப்பட்ட பொந்தாரணி அப்படிங்கிற பெண்ணுக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிரின்ஸிபல் மேம் சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிறப்போ வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கப்போ திடீர்னு அவங்க ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பிளான் பண்ணுறாங்க. இவன் இந்த பொண்ணு வந்து இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த பொண்ணு வீட்டில் இருந்திருக்காங்க. அப்படி யாருமே இல்லாத டைமில் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் இப்போ உயிரோடு இருக்கார். ஏதோ ஸ்கூல் வர பொண்ணை வந்து பஸ்ஸில் இடித்த மாதிரி நினச்சிக்கோமான்னு சொல்லி திமுறா பதில் சொன்னேன். அந்த பிரின்ஸிபல் மேமும் உயிரோடு இருக்காங்க. ஆனால் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் இந்த பிரச்சனையை இவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டு வந்த பொன் தாரணி அப்படிங்கிற ஒரு பெண் இப்போ உயிரோடு இல்லை. ஒரு பெண் எந்த அளவுக்கு வந்து உக்கிரம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லேயே தெரியும். இப்போ அவங்க ஒரு இறந்து போகிறது மாதிரி லெட்டரில் எழுதி வச்சு போயிருக்காங்க, யாரையும் சும்மா விடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி ஒரு பர்டிகுலர் பர்சனோட தாத்தா அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பர்சனோட அப்பான்னு சொல்லிட்டு இவங்க யாரையுமே சும்மா விடக்கூடாது அப்படின்னு எழுதினா கூட பரவாயில்ல, இந்த சார் தேவடியா புண்டை யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட வார்த்தையிலே தெரிந்து அவங்களோட வழிகள். இப்போது மிதுன் சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த ஸ்டாஃபை பிடிச்சி இந்த குழந்தைங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணால் போக்சோன்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின்படி ரெண்டு வழக்கு போட்டுக்கதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் மேலே போகிற சட்டம், இவருக்கு எடுக்கிற ஒரு தண்டனை, இவருக்கு கொடுக்குற ஒரு தண்டனை எல்லாமே இன்னும் சொல்லப்படாமல் நிறையா குழந்தைகள் மாதம் மாதம் டெய்லியும் நிறையா செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டு தான் இருக்காங்க. அப்படி சொல்லப்படாத அந்த கதைகளுக்கும் இது ஒரு முடிவு தரணும், அப்படி ஒரு சட்டம் இந்த ஒரு சட்டத்தினால அவர் மேலே தவற முடியுமா அப்படிங்கிற நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து சோசியல் மீடியும் கேட்டுட்டு தான் இருக்காங்க, நெட்டிசன்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படியாப்பட்ட சட்டம் இவர் மேலே பாயுமா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சொசைட்டியில் தான் படிக்கிற பசங்க நீட் தேர்வில் பாஸ் பண்ண முடியலையேங்கிற வருத்தத்தில் மன உளைச்சலில் சூசைட் பண்ணிக்கிறதும், இந்த மாதிரி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான சூசைட் நம்ம சொசைட்டியில் தான் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இந்த மிதுன் சக்கரவர்த்தி மாதிரியான ஸ்டாஃப்னாலையுமே, இவங்களை சப்போர்ட் பண்ணுற இந்த பிரின்சிபல் மேல் இவங்களாலையுமே நிறையா குழந்தைகள் தன்னோட கனவுகளை நோக்கி ஓடுற இளைஞர்களாக மாறவே முடியல. இந்த மாதிரியான டார்ச்சர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஊர் மிகப்பெரிய சட்டம் கொண்டு வரணும், அதை கூடிய சீக்கிரம் யாராச்சும் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் லிட்டரில் வெயிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு
இன்னும் ஒரு விடை கிடைக்கல அப்படிங்கிறதா, இன்னும் இந்த சைல்டு லைனுக்குலாம் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம்லாம் கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே ஸ்கூல்லே வச்சிடணும். இந்த ஸ்கூல் பசங்க யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஹராஸ்மெண்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த ஸ்கூல் லிஸ்ட்லேயே போயிட்டு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் ஆனால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இந்த மாதிரி உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அவேர்னஸாக ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. நான் பர்சனலாக பேரண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சொல்கிறோம் கஷ்டப்பட்டாதான், ஸ்கூல் டைமில் கஷ்டப்பட்டாதான் லைஃப்பில் நல்லாயிருக்க முடியும்னு சொல்லிட்டு, அது படிப்பு மூலியமாகவும் திறமை மூலியமாக தான் கஷ்டப்படணுமே தவிர இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் மூலியமாக கஷ்டப்படக்கூடாது. தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் உங்கள் குழந்தைகிட்ட ஓப்பனாக பேசுங்க, உங்களுக்கு சொல்லி புரிய வைங்க இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு. இது புரியாதனால அவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் தப்பு பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம தான் நம்ம குழந்தைங்களை பார்த்துக்கணும், நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பார்த்துக்கணும், வேறு எவங்க காப்பாற்ற மாட்டான். நம்ம சொசைட்டியில் தான் குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த டைமில் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.